எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது, மாலை நம்ம வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்ததுக்கப்புறமா செய்யக்கூடாத முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த சாயந்தர நேரங்களில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரையும் மகாவிஷ்ணுவையும் வீட்டிற்கு அழைப்பதற்குண்டான உன்னதமான நேரம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்து முடித்ததுக்கப்புறமா எந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்து முடித்ததுக்கப்புறமா கண்டிப்பாக அடுத்தவர்களுடைய வீட்டுக்கு நம்ம போகவே கூடாது. ஆனால் ஏதாவது ஒரு விசேஷங்கள், சுமங்கலி பூஜை இந்த மாதிரியான பூஜைகளுக்கு நம்மளை அழைத்திருந்தாங்க அப்படின்னா அதில் போய் நம்ம தாராளமாக கலந்துக்கலாம். ஆனால் பொதுவாக நம்ம யாருடைய வீடுகளுக்கும் விளக்கேற்றி நம்ம வீட்டில் வழிபாடு செய்து முடித்ததுக்கப்புறமா போகிறது தவிர்த்துக்கணும். அதே மாதிரி நான் வீடுகளுக்கு போகலை, நான் காம்பவுண்டில் தாங்க நின்று பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீடுகளில் இருக்கக்கூடியவர்களை அழைத்து நம்ம இந்த மாதிரி காம்பவுண்டில் நின்று பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் கண்டிப்பாக செய்யக்கூடாது. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிறது தாயார் வருவதற்குண்டான நேரம். அப்படி அந்த நேரத்தில் நம்ம வீடுகளில் அமைதியாக உட்காந்து மனதார கடவுளை நினைத்து வழிபாடுகள், அதற்குண்டான பாடல்கள் எல்லாத்தையுமே சொல்லும் பொழுது தாயார் மனமகிழ்ச்சியோடு வருவாங்க. அதை தவிர்த்து நம்ம இந்த மாதிரியான காரியங்கள் செய்தோம் அப்படின்னாக்கா தாயார் வருவதற்குண்டான வாய்ப்பை நம்மளே இழக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய உண்மை. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்ததுக்கப்புறமா கண்டிப்பாக அழவே கூடாது. அழுவதற்குண்டான காரணிகள் நிறைய நம்மளை சுத்தி இருந்தாலுமே அதை எல்லாத்தையுமே நம்ம தவிர்த்து நம்ம மனசை பக்தியில செலுத்தி பக்தி பாடல்கள் கேட்கிறதோ இல்ல பக்தி சம்பந்தப்பட்ட புராணங்கள் படிக்கிறதோ இந்த மாதிரியான காரியங்கள்ல கட்டாயமா ஈடுபடணும். இப்ப நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்க விளக்கேற்றி வழிபாடு செய்து முடிச்சதுக்கு அப்புறமா உடனே வந்து டிவி பார்ப்பாங்க. டிவி சீரியல்ல பார்த்துட்டு அவங்க படுற கஷ்டத்தை, நமக்கு ஏற்பட்ட கஷ்டம் மாதிரி நம்ம மனசை பாரப்படுத்திக்கிறது, இந்த மாதிரியான செயல்கள் கண்டிப்பா செய்யக்கூடாது. இப்ப தொலைதூரத்துல இருந்து ஒரு விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னாலே நம்ம மனசு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவங்கள வரவேற்கும் பொழுது நம்ம மனது முழுவதுமே சந்தோஷத்தோடையும் நம்ம முகத்தில் மலர்ச்சியோடையும் அப்படி தான் வரவேற்போம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளுமே நம்ம சாயந்தர நேரங்களில் விளக்கேற்றி வழிபாடு செய்து முடிச்சதுக்கப்புறமா தாயாரினுடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய வகையில் நம்ம மனசையும் முகத்தையும் ரொம்பவுமே சந்தோஷமாக வச்சுருக்கணும். ஸோ இந்த குறிப்பை கண்டிப்பாக எல்லாருமே பின்பற்ற வேண்டிய ஒன்று. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜைகள் எல்லாத்தையுமே இந்த சாயந்தர நேரங்களில் செய்து முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக எந்த ஒரு பொருளையுமே அடுத்தவர்களுக்கு இரவலாக தரக்கூடாது. அதுலேயும் குறிப்பாக பால், தயிர் இந்த மாதிரியான மங்கள பொருட்கள் எதுவாக இருந்தாலுமே அதை யாராவது இரவல் கேட்டு வந்தால் கூட நம்ம ஏதாவது சொல்லி அனுப்பிச்சிடலாமே தவிர்த்து அந்த பொருளை நம்ம இரவல் தரவே கூடாது. ஸோ இதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பூஜைகள் எல்லாத்தையுமே செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயார் இந்த மாதிரியான மங்கள பொருட்களில் தான் வந்து அமருவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய காரணத்தால் அதை அடுத்தவர்களுக்கு எடுத்து தருவது அப்படிங்கிறது ஒரு சிறந்த செயல் கிடையாது. அதனால் நம்ம எந்த ஒரு காரணத்துக்காகவும் அடுத்தவர்களுக்கு இரவல் தருவதை இந்த சாயந்தர நேரத்தில் நம்ம தவிர்க்கணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் சாயந்தர நேரங்களில் பூஜைகள் எல்லாத்தையுமே செய்து முடிச்சதுக்கப்புறமா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக தலையை அவிழ்த்து விடக்கூடாது. தலைவிரி கோலமாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல செயல் கிடையாது. அதனால் இந்த சாயந்தர நேரங்களில் பூஜைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சின்னவங்க நம்மக்கிட்ட வந்து கேட்கும் பொழுது கூட நம்ம ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லி அவங்களுக்கு புரிய வைத்து இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டோம் அப்படின்னா அவங்களும் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி பெரியவர்கள் கூட இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம தலையவிழ்த்து தலைவிரி கோலமாக இருக்கவும் கூடாது. ஸோ இதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பூஜைகள் எல்லாத்தையுமே செய்து முடிச்சதுக்கப்புறமா செய்யக்கூடாத இன்னொரு முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வீடு கூட்டக்கூடாது. ஏதாவது ஒரு பொருள் சிந்திருச்சு அப்படின்னாக்கா நம்ம துணியை வச்சு தொடச்சி எடுக்கலாமே தவிர வீடு முழுவதுமே கூட்டி குப்பைகள் வாருவது அப்படிங்கிறது ஒரு சிறந்த செயல் கிடையாது. அதனால் இதையும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேங்க. இந்த பதிவின் மூலிமா விளக்கேற்றி வழிபாடு செய்ததுக்கப்புறமா எந்த மாதிரியான தவறுகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இப்போ இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.